இந்த பதிவு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் ஏன் நான் இதை குறிப்பிட்டு உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என்றால், குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே, குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த குடிகளுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய பெருங்கருணையும் பாம்பன் சுவாமிகளுடைய குருவருளும் அடியேனுடைய ஆசிகளும் என்றும் நிற்க மனமகிழ்வும் மனமைதியும் சாந்தியும் நோயில்லா குறையில்லா பெருவாழ்வு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். வணக்கம். இந்த பதிவு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் நமக்கு பாதிப்பும் இல்லை, நாம் அதை பாதிப்பாக கருத வேண்டிய அவசியமும் இல்லை, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. சூரிய கிரகணத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏனென்றால் நமக்கு அது தெரிய போவதும் இல்லை, நமக்கு பாதிக்கின்ற அளவிலேயும் அது நடக்கப் போவதில்லை. இருந்தாலும் ஒரு சூட்சும விஷயங்கள் இருக்கிறது. காரணம் என்னென்னா, நாளை வந்து சுமார் பகல் 4 மணி வரைக்கும்னு வச்சுக்கலாம் சுமாராக ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது. இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதே நேரத்தில் வியாழக்கிழமை என்பது குருவினுடைய ஒரு ஆதிக்கத்தில் உள்ள நாள். இது எல்லாருக்கும் தெரியும் குரு நாள் என்பது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், புதன் என்கிற கிரகம் வக்கர நிவர்த்தி முழுமையாக ஆகின்ற நாள் நாளை, அதாவது வியாழக்கிழமை. இதை ஞாபகம் வச்சுக்கோனா வியாழக்கிழமை அன்னைக்கு முழு வக்கர கிரகமாக வகந்த 10/6/2021 முழு வக்கர நிவர்த்தி ஆகின்றார் புதன். புதன் என்பவர் விஷ்ணு என்ற ஒரு கர்த்தாவாக விளங்கக்கூடிய கிரகம். இதை நினைவில் வச்சுக்கோங்க. அப்போது சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை நாளை வந்து சூரிய கிரகணமாக இருப்பதினால் ஏன் நான் இதை குறிப்பிட்டு உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என்றால், இந்த அமாவாசை, கிரகணம், ரோகிணி நட்சத்திரம், அதே நேரத்தில் வியாழக்கிழமை, இந்த நாள் கூடியது என்பதற்கு ஒரு அற்புதம் இருக்கிறது. இப்போ குரு சம்பந்தப்படுகிறது, சந்திரன் சம்பந்தப்படுகிறது, புதன் சம்பந்தப்படுகிறது, சூரியன் சம்பந்தப்படுகிறது, சந்திரன் சம்பந்தப்படுகிறது. இது 5 கிரகங்களும் மிக முக்கியமாக வாய்ந்த ஒரு விஷயம். அதில் சூரியன் சந்திரன் தான் மிக முக்கியமான ஒரு கிரகங்களாக கருதப்படுகிறது இல்லையா. இந்த நாளிலே, இந்த மாதிரி கூட்டு நாளிலே ஒரு வழிபாடு செய்தால் அந்த ஒரு நாளில் செய்கின்ற அந்த வழிபாடு, நீங்கள் என்ன பலனை நோக்கி அதை வழிபடுகிறீர்களோ அந்த பலன் கண்டிப்பாக கைகூடும் என்பதில், வெற்றிகள் கிட்டும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இப்போ என்ன துன்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேஜராக பெண் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு மிக முக்கியமான விஷயம், எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவேறும், பிள்ளை பேர் இல்லாமை, திருமணத்தடை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஆண் பெண் யாராக இருந்தாலும், இது மாதிரி எந்த காரண காரியங்களை கருதி இருந்தாலும் நாளை ஒரு நாள் செய்ய போகின்ற இந்த வழிபாடு, இந்த மந்திர பிரயோகம் உங்களுக்கு பெரும் பலன் கொடுக்கும். உதாரணமாக ஒரு விளக்கத்திற்காகவும் உதாரணத்திற்காகவும் சொல்வதை நன்றாக கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னென்னா, நமக்கு தெரியும் இந்த போதாயன அமாவாசைன்னு வந்து ஒரு சின்ன சரித்திர கதை கூட இருக்கு. சகாதேவன் துரியோதனனுக்கு நாள் குறித்து விடுவான். கிருஷ்ண பரமாத்மா கேட்டு, இது என்னடா இப்படி பண்ணிட்ட, ஏன்னா அவருக்கு வந்து அவர் இங்கே பஞ்சபாண்டவரை ஜெயிக்க வைக்க வேண்டும். இந்த அமாவாசை பிரச்சனை வரும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து அமாவாசையாக கருதி வழிபடும் பொழுது சூரியன் சந்திரன் அங்கே வருகிறார்கள். அதை இரண்டு பேர் பார்த்து சென்று இன்று அமாவாசை என்று முடிவு செய்து விடுகிறார்கள். அந்த மாற்றத்தினால்தான் அங்கே வெற்றிக்கு வந்து பெரும் வழிவகுத்த நாள் என்பது. இது பெரிய கதை, சுருக்கமாக சொல்கிறேன். அது போன்ற நாள் தான் நாளைக்கு உள்ள நாள். ஆக எந்த ஒரு வினையும் விதியும் பாபமும் சாபமும் மாற்றக்கூடிய தன்மையாக கூடி வருகின்ற ஒரு நாளாக நாளைக்கு இருப்பதினால்தான் சித்த மந்திர பிரயோகங்கள் மிக வலிமையாக உள்ளது. அந்த சித்த மந்திரத்தை தான் நான், அந்த மாதிரியான வழிபாடை தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகின்றேன். ஒன்றும் இல்லைங்க, ஹரித்திர கணபதி வாங்கி வச்சுருப்பீங்க எல்லாம். ஹரித்திர கணபதி இல்லாதவங்க கேட்டிங்கன்னா தொலைபேசியில் உங்களுக்கு அனுப்ப முடிஞ்சு இங்கே காலம் இருந்தால் கிடைக்கலாம். ஹரித்திர கணபதி வச்சுருப்பீங்க, அங்கே படத்தை சுத்தம் பண்ணி எல்லாம் நல்லா அலங்கரித்து வச்சுக்கோங்க. எப்படி கிடைக்கதோ அப்படி அலங்காரம் பண்ணுங்கள், இப்படி தான் போகணும்னு இல்லை. ஆனால் பால், பச்சரிசி, வெல்லம், இது மூன்றும் இருக்க வேண்டும்.
இந்த மூன்றும் நிவேதியமாக ஒரு தட்டிலேயோ இலையிலையோ எப்படி கிடைக்குதோ அப்படி நிவேதியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி காலையில் ஆரம்பிச்சிருங்க இந்த பூஜையை. மாலையில் ரோகிணி இல்லை மிருகசீரியிடம் வந்து விடுகிறது, அதனால் ரோகிணியில் ஆரம்பிக்க வேண்டும். இதை தொடர்ந்து இந்த பிரசாதத்தை அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு அதோட வெள்ளம் இன்னும் கொஞ்சம் கலந்து 10 நாள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதாவது ரோகிணி, மிருகசீரியிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம்பரை, நீங்கள் எல்லாம் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். 10 நாள் நாளைக்கு ஆரம்பித்து 10வது நாள் இதை முடிக்கணும். இந்த 10 நாளும் இந்த பால், பச்சரிசி, வெள்ளம் இதை ஒன்றா கலந்து, பால் கொஞ்சமாக விடுங்க, பச்சரிசியும் வெள்ளத்தையும் நல்லா கலந்து பட்சிகளுக்கு போடுங்க. காகம் முதல் கொண்டு பட்சிகளுக்கு 10 நாளும் தொடர்ந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துலையே போடுங்க. இதுதான் இப்போ ஒரேயொரு தீபம், நெய் தீபம் ஏற்றுவீங்க. சாதாரணமாக ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபம் தரையில் இல்லாமல் ஏற்றுவீங்க. தீபம் ஏற்றும் பொழுதும் நிவேதியம் செய்யும் பொழுதும் அமர்ந்தும் இந்த மந்திரத்தை உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளோ பிரயோகப்படுத்துங்க. ஓம் மகேஸ்வரா சிவனறிய வாவா இம்சும் சிவாய நம. ஓம் மகேஸ்வரா சிவனறிய வாவா இம்சும் சிவாய நம. ஓம் மகேஸ்வரா சிவனறிய வாவா இம்சும் சிவாய நம. பாருங்க, மனம், ஆத்மா என்று சொல்லக்கூடிய மனோபலமும் உடல் உறுதியும் நம் பிரார்த்தனைகளில் எப்படிப்பட்ட கர்மசாபங்கள் இருந்தாலும் அதை விளக்கக்கூடிய தன்மை இந்த மந்திரத்திற்கும் இந்த வழிபாடுக்கும் இருக்கிறது என்பதை மட்டும் அதிகமாக பதிய வைத்து உங்களால் எவ்வளவு நம்பிக்கையும் உடல் சோர்வும் இல்லாமல் சொல்ல முடியுமோ அவ்வளவு செய்து வந்தால் எங்கும் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நாளைய ஒரு நாளை பயன்படுத்தி உங்கள் கர்மாக்களை அழித்து கொள்ள இது மிக ஏதுவாக இருக்கின்ற வழிபாடு. வெரி சிம்பிள். படம் வைக்கிறீங்க, நிவேதியம் வைக்கிறீங்க, ஒரே ஒரு தீபம் ஏற்றுறீங்க, உட்காடுறீங்க, இந்த மந்திரத்தை படிக்கிறீங்க, எண்ணிக்கை உங்கள் இஷ்டம் போல. அதே நேரத்தில் பட்சிகளுக்கு, காகத்துக்கும் இந்த பிரசாதத்தை போடும் பொழுது நீங்களும் சாப்பிடலாம், தவறு இல்லை. யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், அதிலும் தவறு இல்லை. ஆனால் காரண காரியங்களோட பதிந்தது பட்சிகளுக்கு போட வேண்டும் என்பதுதான். அதை கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தையும் இந்த வழிபாடையும் கூறி வளமாக கர்மத்தை அகற்றி பாவத்தை அகற்றி காரியத்தில் வெற்றி பெற்று மனமகிழ்வோடு இருக்க இந்த பதிவு உங்களுக்காக கொடுக்கின்றேன். நாளை நாளை விட்டுவிட வேண்டாம், வழிபடுங்கள், பலமாயும் நலமாயும் இருங்கள். அடுத்த பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம். எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.